பிரபலமாக வேண்டுமென்றால் ஏதாவது சாதனை புரிவார்கள் அல்லது சினிமாவில் நடிப்பார்கள். யாராவது கட்சி துவங்குவார்களா? அப்படி ஓவர் நைட்டில் ஒபாமாவாக ஆசைப்பட்டு களத்தில் உதித்தவர்தான் கே ஏ பால். அடிப்படையில் இவர் ஒரு பாதிரியார். பாதிரியார் என்றவுடன் கையில் பைபிளோடு சாந்தமாக வருவார் என்று கனவில் கூட நினைத்து விடாதீர்கள். கோபம் வருவது மாதிரி காமெடி பண்ணுகிற பாதிரியார். மொக்க ஜோக்குகள் சொல்வார், அதற்கு அவரே சிரித்தும் கொள்வார். எப்போதும் காரம் அதிகமாக இருக்கும் ஒட்டுமொத்த ஆந்திராவும் இவரை ஸ்ட்ரெஸ் பஸ்டராக உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறது. இவர் பிரஸ் மீட்டுக்கு வருகிறார் என்றால் போதும், பத்திரிகையாளர்கள் எல்லோருக்கும் குஷி பிறந்துவிடும். கேட்கிற கேள்விகள் எல்லாவற்றுக்கும் சலிக்காமல் பதில் சொல்வார். எல்லா பதில்களுமே இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு பாஸ் என்ற ரகத்தில் இருக்கும். ஆனால் எப்போதும் பரபரப்பாக இருக்கும் ஆந்திர ரிப்போர்ட்டர்கள் எல்லாம் இவரை எப்போதும் டைம் பாஸுக்கே பயன்படுத்தி வருகின்றனர். இவர் செய்த உச்சபட்ச காமெடி என்ன தெரியுமா? 2008 பிரஜா சாந்தி பொலிட்டிக்கல் பார்ட்டி என்ற பெயரில் கட்சி ஆரம்பித்ததுதான். சரி, கட்சி ஆரம்பித்தார், களப்பணி செய்ய வேண்டுமல்லவா? மற்ற நேரங்களில் தலைமறைவாகி விடுவார், தேர்தலுக்கு மட்டும் எட்டி பார்ப்பார். ஆனாலும் இவருடைய அலும்பு தாங்கவே தாங்காது. இப்படித்தான் ஆந்திராவில் இருந்தபடியே அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஒபாமாவுக்கு ஆதரவளித்தார். கடந்த தேர்தலில் ட்ரம்ப் போட்டியிட ஒப்புதல் அளித்தார். உலகத்தையே கைக்குள் வைத்திருக்கும் அமெரிக்காவுக்கு ஆதரவு தருபவர் என்றால் ஆந்திராவில் பெரிய அப்பாட்டக்கராக இருப்பார் என்று தப்பு கணக்கு போட்டால் அதை எச்சில் துப்பி அழுத்தி விடுங்கள். 2019 பாராளுமன்ற தேர்தலில் அவர் பெற்ற ஓட்டுகளின் எண்ணிக்கை வெறும் 3037 தான். அதைவிட இன்னொரு கொடுமை இருக்கிறது, அதையும் கேளுங்கள். 2019 சட்டமன்ற தேர்தலில் இறுதி நாள் முடிந்த பிறகே வேட்புமனு தாக்கல் செய்ய போனார். தலையில் அடித்து கொண்ட தேர்தல் அதிகாரி வேதனையோடு விரட்டிவிட்டார். அவரது செயல்பாடுகளை விட அவருடைய பதில்கள் தான் அதிரி புதிரியாக இருக்கும். சந்திரபாபு, ஜெகன்மோகன், பவன் கல்யாண் எல்லோர் மீதும் குற்றச்சாட்டு வைக்கிறீர்கள். ஆனால் அவர்கள் உங்களை ஒரு பொருட்டாக கூட நினைக்கவில்லையே என்று கேட்டால், என்னை கண்டால் அவர்களுக்கு பயம் என்று நம்மையே சிரிப்பு மூட்டுவார். இதே போல ஒரு முறை ஆந்திராவில் ஹெலிகாப்டர் வைத்திருப்பவர்களுக்குத்தான் சீட் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னவுடன், உங்கள் ஹெலிகாப்டர் எங்கே என்று நிருபர் கேட்டார். அதைத்தான் ஜெகன்மோகன் எடுத்துட்டு போயிருக்கிறாரே என்று கடுப்பேத்தினார். நீங்கள் கட்சிகள் பணம் வாங்கித்தான் சீட் கொடுக்கிறீர்கள் என்று குற்றம் சாட்டப்படுகிறதே என ஒரு பேட்டியில் கேட்டபோது, ஒருத்தங்கூட 5 பைசா தரல, நான் நின்ன தொகுதியில் ஒருத்தர் செலவு பண்ணான், எவ்வளோ தெரியுமா? வெறும் 40,000 ரூபாய் என்று பாவம் போல முகத்தை வைத்து கொண்டார். சரி, இப்போது அதற்கு என்ன வந்தது என்று எண்ணுகிறீர்களா? சமீபத்தில் டொனால்டு ட்ரம்ப்பை சமாதானப்படுத்த அமெரிக்கா சென்ற அவர் என்னென்ன புழுகு மூட்டைகளை அவிழ்த்து விட்டார் என்று நீங்களே படித்துக் கொள்ளுங்கள். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் ஹார்ட் பிரேக்கிங். ஐ எம் ஜஸ்ட் வாக்கிங் ஈவன் நாட் இன்சைட் தி ரூம் ஆர் இன்சைட் தி ஸ்வீட் ரூம் கம்மிங் பேக் ஹார்ட் பிரோக்கன் பிகாஸ் டுடே யூ ஹர்ட் ட்ரம்ப் டிக்ளேரிங் வார் வைல் பைடன் டிக்ளேரிங் விக்டரி. இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க் டு ஹேண்டில். One side, the White House top official leaders are calling me. I demanded President Trump to pick up the phone and call me. He didn't. So I went from Philadelphia and I returned because he is not ready to concede and I am not ready to go to the White House and deal with him. Of course, I've told all of his advisors are inside the room and they are saying they're divided. Vice President Mike Pence, Governor Sam Brownback, even Ivanka Trump and few other key people, Treasury Secretary. They are suggesting something and Trump is not listening to anybody. So they asked me to come and talk to him and pray with him. But I put a condition, like I did the same thing in 2003 Liberia with Charles Taylor. If he agrees to consider conceding, then I will come. 100% Biden has won.